हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू आवर चैनल अनुस कलनरी। डेली नम समेल பண்ணும்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில டிப்ஸும், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி, நிறைய பேர் கடைகள்ல தான் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க, அது எப்படி ரொம்ப சிம்பிளா வீட்லயே செய்யிறது அப்படிங்கற வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, காளான்ல எப்பவுமே மேல வந்து நிறைய கருப்பு கருப்பா இந்த மாதிரி புள்ளி புள்ளியா நிறைய இருக்கும். தண்ணியில இது ரெண்டு மூணு டைம் நம்ம வந்து நல்லா கழுவும்போது தான் மேல அந்த கருப்பு கருப்பா இருக்கிறது எல்லாமே வந்து போகும். அந்த மாதிரி ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊத்தி நீங்க கழுவுறதுக்கு பதிலா ஒரே டைம்ல நீங்க தண்ணி ஊத்தி கழுவும் போதே ஈஸியா அதுல இருக்க அந்த கருப்பு எல்லாமே வெளியில வர்றதுக்கு ஒரு சின்ன டிப் வந்து இருக்கு. எடுத்ததும் தண்ணி ஊத்தி நம்ம கழுவுறதுக்கு பதிலா இந்த மாதிரி காளான்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து காளான அரிசி மாவோட எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வர மாதிரி நல்லா இந்த மாதிரி பிரட்டி விடுங்க. தண்ணி எதுவுமே இல்லாம இருக்கணும். லைட்டா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படினாலே போதும், நமக்கு அதுல இருக்க அந்த கருப்பு பகுதி எல்லாமே வந்து வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ஒரே டைம்ல அதுல இருக்க அந்த கருப்பு எல்லாமே வந்து வெளியில வந்துரும். இப்ப ஒரு கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி ஊத்தி இப்ப லைட்டா உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன், அதுல இருக்க அந்த அழுக்கெல்லாம் எப்படி வருதுன்னு பாருங்க. ஒவ்வொரு காளானும் நான் தனித்தனி எதுவுமே தேய்க்கல, அதுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாதி வந்து அந்த அழுக்கு எல்லாமே வந்திருக்கும். லைட்டா ஒரு தடவை எல்லா காளானும் இந்த மாதிரி தண்ணியில அலசி எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு அதுல இருக்க அந்த கருப்பு எல்லாமே வந்து வந்துடும். ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நம்ம தனித்தனியா வந்து கழுவணும் அப்படிங்கறதே இல்லை. இந்த டிப் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், நல்லா பளிச்சுன்னு வந்து கிளீன் ஆயிடுச்சு பாருங்க. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பாக்கெட் இல்லை, ரெண்டு மூணு பாக்கெட்லாம் வாங்கி இப்போ நம்ம பிரியாணிலாம் செய்யறோம் அப்படின்னா இந்த டிப் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப், இப்போ லெமன்ல வந்து நம்ம ஜூஸ் எடுக்கலாம்னு நினைக்கும்போது லெமன் வந்து ரொம்ப காஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னா அதுல இருந்து நிறைய ஜூஸ் வந்து நமக்கு கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லெமனை வந்து நல்லா கையில வச்சு அழுத்தி நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த காஞ்சி போனது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி ஜூஸ் எடுத்தோம் அப்படின்னா நிறைய ஜூஸ் வந்து நமக்கு அதுலேருந்து கிடைக்கும். இப்போ ஒரு பழம் அப்படின்னும் போது நமக்கு இது ஈஸியாக இருக்கும். இப்போ நிறைய பழம் நம்ம வச்சிருக்கோம், அந்த டைம்ல இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல சுடு தண்ணியில் நீங்கள் லெமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு வச்சு அதுக்கப்புறம் எடுத்து கூட பிழியலாம், அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா இது மாதிரி சமையல் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு பர்னர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சூடாகவே இருக்கும். அதில் நம்மளோட அந்த காஞ்ச லெமனை இந்த மாதிரி ஒரு அஞ்சு செகண்ட் நல்லா பரட்டி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து லெமன் வந்து சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி ஜூஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த லெமனில் இருக்க அந்த சாறு எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக எடுக்க முடியும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பரோட்டா அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வரல அப்படிங்கிறனாலே கடையில் வந்து வாங்குவாங்க. இன்றைக்கி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நீங்கள் போடலாம். ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் பரோட்டா போடுறேன், நீங்கள் இதுவே வந்து மைதாலையும் ட்ரை பண்ணலாம், கரெக்டாக வரும் உங்களுக்கு. உப்பு சேர்த்து மாவோட நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து அந்த மாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை சப்பாத்தி மாவுக்கு நம்ம மாவு பிசைகிற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. ஆனால் அதை விடவே கொஞ்சம் தண்ணி வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கணும். கையில் நம்ம மாவு எல்லாமே பிசைஞ்சதுக்கப்புறம் இப்படி லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் மாவை வந்து அடித்து பிசையணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த டிப்பு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வீட்டில் பெரியவங்க, கை வலியெல்லாம் இருக்கவங்க, மாவு பிசைய முடியாமல் இருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு மூணு நாலு நிமிஷம் மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும் அப்படிங்கிறதே இல்லை. தண்ணி சேர்த்து நம்ம எல்லாமே மாவு ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் தடவி இதை நம்ம வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மாவை ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊறட்டும். ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கும். மாவு கையில் ஒட்டுற மாதிரி தானே நம்ம பிசைஞ்சிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ரெடி பண்ண மாவு கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு எல்லாமே மறுபடியும் ஒரு தடவை வந்து பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா மாவு வந்து கரெக்டாகிடும். மாவு வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுற மாவு இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவில் ஒரு பாதி அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம். வீட்டில் நீங்கள் முறுக்கு குழா வச்சுருக்கீங்க இல்லை இடியாப்பம் வச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம இடியாப்பம் பிழியறத விடவே கொஞ்சம் பெரிய சைஸு ஹோல்ஸ் இருக்க மாதிரி இருக்கும்ல, நூடுல்ஸ்லாம் செய்கிற அச்சு இருக்கும் அது வந்து இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட முறுக்கு குழாயில் அந்த அச்சு இல்லை அப்படிங்கிறதுனால நான் சுற்றி விடுற இந்த முறுக்கு குழாயில் இந்த அச்சு வந்து எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அந்த பரோட்டா மாவை வந்து இதில் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ மெதுவாக நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழையிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே மேலே வந்து நீங்கள் அப்படியே வந்து சுற்றி விட்டுட்டே இருக்கக்கூடாது, ஒரே ஒரு ரவுண்டு கொஞ்சம் அகலமாக மீடியம் சைஸில் இந்த மாதிரி சுற்றி விட்டு மாவை வந்து அப்படியே வந்து கட் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாமே வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க.
பரோட்டா சாப்பிடணுன்னு ஆசைப்படும் போது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மாவை வந்து விசிறி விடணும், இல்லை மாவை வந்து தேய்ச்சி விட்டு கட் பண்ணி பரோட்டா ரெடி பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு எல்லாமே இந்த மாதிரி சுற்றி விட்டதுக்கப்புறமா மேலே மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் வந்து இந்த மாதிரி வந்து தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி கூட நீங்கள் லைட்டாக அப்படியே மாவு மேலே தடவி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து நமக்கு ஊறணும் அப்படிங்கிறதுல உடனே நம்ம வந்து பரோட்டா போட்டுடலாம். சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிக்கலாம். சப்பாத்தி கல் இல்லை அப்படின்னா ஏதாவது பிளேட்டை வந்து திருப்பி வச்சு கூட அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவி விட்டுட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து செய்யலாம். இப்போ இந்த மாவை மெதுவாக இப்படி வந்து தட்டினீங்க அப்படின்னாலே நமக்கு அழகாக மாவு வந்து பார்த்திங்கன்னா விரிஞ்சு வரும். ரொம்ப மெலிசா நீங்க தட்டக்கூடாது. அந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னா நம்ம பரோட்டா செஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப மொறுமொறுன்னு ஆன மாதிரி ஆயிடும். வெளியில கொஞ்சம் மொறுமொறுனும், உள்ள நல்லா சாஃப்டா கடையில் இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னா மாவு ரொம்ப மெலிசா தட்டாம கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இந்த மாதிரி வந்து தட்டி எடுத்துக்கங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவும் தட்டி வச்சுட்டு கூட நம்ம பரோட்டா வந்து செய்யலாம். தோசைக்கல் நல்லா சூடு ஏறதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பரோட்டா மாவெல்லாம் இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்ல கலர் மாதிரி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதிக நேரமே எடுக்காது. நம்ம சப்பாத்தி செய்கிறதை விடவே இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். பரோட்டா சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு மூணு பரோட்டா இந்த மாதிரி ஒன்றா வந்து சுட்டி எடுங்க. அப்போ தான் நமக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தட்டினோம் அப்படின்னா தான் நமக்கு ஆறுனதுக்கப்புறமும் பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா லேயர் லேயராக சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளெயின் கூர்மா ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.